சீரியல் நடிகையான ஸ்ருதி சண்முக பிரியா அவர்களோட கணவர் திடீர் இழப்பை பத்தி முதல் முறையா ரொம்பவே உருக்கமா கண்கலங்கிய நிலையில சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். நாதஸ்வரம், வாணிராணி மற்றும் பாரதி கண்ணம்மா போன்ற சீரியல்கள்ல நடிச்சு பிரபலமானவங்க தான் நடிகை ஸ்ருதி சண்முக பிரியா அவர்கள். இவங்க கடந்த ஆண்டு அரவிந்த் சேகரை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்க திருமணத்துக்கு அப்புறம் சீரியல்ல பெருசா ஆர்வம் காட்டாம தன்னோட கணவர் கூட தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில நேற்று திடீர்னு அவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமா அரவிந்த் அவர்கள் உயிரிழந்திருக்காரு. இதை தொடர்ந்து இப்ப நடிகை ஸ்ருதி சண்முக பிரியா அவர்கள், உனக்காக நான் எது வேணா செய்வேன், உன் கூட இருந்த அந்த நாள்ல என் வாழ்க்கையில மறக்க முடியாது, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன், நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலன்னு உருக்கமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க ப்ரேயர்ஸ் அண்ட் நீங்க காட்டின சப்போர்ட் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்கு, உங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன்னு கண்கலங்கி உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஸ்ருதி சண்முக பிரியா அவர்கள் தன்னோட கணவர் இழப்பை பத்தி சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் லைவ் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.